السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، سخوذر غلي இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது இறுதியாக விபச்சாரம் தொடர்பான விஷயங்களையும் அதனுடைய சட்டங்களையும் வரைவிலக்கணங்களையும் ஓரளவு நாம் அதாவது விரிவாக பார்த்தோம். அதனுடைய அதாவது குற்றவியல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் வேறு இடங்களிலே அது விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய தலைப்புக்கள் வாரியாக அது எவ்வளவு விருந்த ஆய்வு என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக அதாவது அஜ்னபி மஹ்ரமி அப்படி என்று இஸ்லாமிய வழக்கிலே அழைக்கப்படக்கூடிய அதாவது அந்நிய பெண்கள் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய மஹரமான பெண்கள் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த உறவு முறைகளையும் அதனது வரைவிலக்கணங்களையும் இஸ்லாம் அதை ஏன் வரையறுத்திருக்கிறது என்ற சட்டங்களை நம்ம பார்க்கணும். இந்த தலைப்புக்கு பின்னால் விபச்சாரம் தொடர்பான தலைப்புக்கு பின்னால் நம்ம நேரடியாக அக்கது நிக்கா ஹிஜ்பத்து நிக்கா திருமண பேச்சுவார்த்தை வழி மஹர் அக்கது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ற பகுதிக்குள்ள நம்ம போகலாம். இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அதாவது திருமணம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு யாரெல்லாம் மனம் பேசுறதுக்கு தகுதியானவர்கள் என்ற ஒரு பகுதி வரலாம். அதுபோல அந்த திருமணத்தில் நம்ம அதாவது கலப்பு என்று நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கண்டிக்கிற அந்த விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டி வரும். இன்னும் உள்ள எத்தனையோ சட்டங்கள் அதுக்கு பின்னால் இதோட தொடர்புபடுகிறது. அதாவது வழியோடு சம்பந்தப்பட்ட இதெல்லாமே இந்த அஜ்னபி மஹ்ரம் என்கின்றதுல ஒரு தெளிவு ஒன்று இருந்தால்தான் மிக பொருத்தமாக இருக்கும். அடுத்தது வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் மிக தெளிவாக வேகமாக நமக்கு என்ன செஞ்சிடும், விளங்கிடும். ஆனால் இந்த அஜ்னபி மஹ்ரம் என்கின்ற அந்த வரையறைக்குள்ளே இருந்து கொண்டு தெரியாமல் நடக்கக்கூடிய தவறுகள்னு ஒரு பகுதி என்ன செய்து இருக்குது, அது வந்து தெரியாமலோ அல்லது குடும்பம் என்பதற்காக அது மறைக்கப்பட்டோ வரக்கூடிய விஷயங்கள் இஸ்லாமிய சட்டங்கள் தெரியாததுனாலும் ஒழுக்கங்கள் தெரியாததுனாலும் அல்லது அதை பேணாததுனாலும் அது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதோடு தொடர்புடைய சட்டம்தான் அபாயாநீதல். நமது வழக்கில் வந்து ஃபர்தா போடுறது ஹிஜாப் போடுறதுன்னு நம்ம சொல்லக்கூடிய அபாயாநீதல் சம்பந்தமான சட்டங்களும் இந்த அஜ்னபி மஹ்ரமியோட சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஸோ அந்த பகுதிகளை முடிந்த அளவுக்கு நம்ம ஓரளவு விரிவாக நம்ம பார்த்து விட்டு அதுக்கு பின்னால் திருமண பேச்சுவார்த்தை என்கின்ற பகுதிக்குள்ள நம்ம என்ன செய்வோம், நுழைவோம். இதில் அதாவது முதலாவதாக ஒரு சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை சிறப்பான சமூக வாழ்க்கைக்கு இஸ்லாம் மனித இயல்பிலேயே அதாவது இருக்கக்கூடிய ஒன்றாகவும் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒன்றாகவும் சொல்வது ஆண் பெண் வரையறைகள். ஆண் பெண் வரையறை, ஆண் பெண் வரையறைகளை வச்சுத்தான் பொதுவாக உலகத்துடைய குடும்ப இயக்கமே என்ன செய்யும், இயங்கும். அப்போ அது மிச்ச தெளிவாக தாயார் தங்கையார் சகோதரியார் பாட்டன் பாட்டி இப்படியான அந்த அந்த இது அந்த விடயங்கள் எல்லாம் இயற்கையாக மனிதனுடைய உள்ளத்திலே இருக்குது. அவைகள் பேணப்பட்டால்தான் அந்த ஒழுக்கங்களும் என்ன செய்யும், பேணப்படும். அந்த ஒழுக்கங்கள் பேணப்பட்டால்தான் குடும்ப வாழ்க்கைன்றதுக்கான அவசியமும் தேவையும் என்ன செய்யும் இருக்கும். அப்படி இருந்தால்தான் அங்கு அஜ்னபி மஹ்ரம் சட்டமெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், பேசலாம். ஆண் பெண் என்கின்ற அந்த வரையறை இல்லாத ஒரு சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் பலவிதமான சமூக தீமைகள் ஒழுக்க தீமைகள் இன்னும் உள்ள பல கேடுகள் ஏற்படும். இதனால் இந்த குரங்கியல் வரலாறு என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஆண் பெண் அடையாளம் இல்லாமாக்குற வேலையை பார்த்துட்டு ரைட்டா. அதாவது ஒரு ஆணுடன் ஆண் உறவு பெண்ணுடன் பெண் உறவெல்லாம் ஒரு சைடு, ஆண் பெண் என்ற செக்ஷனை இல்லாமலாக்குறதுக்கு மாதிரியான அடுத்த வேலை என்ன செய்யுது பார்த்துட்டு நம்ம பார்க்குறோம். அதனால் ஒரு ஆண் பெண்ணாக மாறுறா திடீர்னு ரெண்டு பிள்ளைய பெற்று முடிஞ்சுது வளர்த்து முடிஞ்சுது அவள் வந்து ஆணாக மாறிட்டான். அப்போ புள்ளை பெற்றதெல்லாம் அப்போ பெண், அதுக்கு பின்னால் ஆணா என்ன செய்கிறான் மாறுறான். ஆணா இருந்தவன் எல்லாம் அதாவது ஆப்ரேஷன் பண்ணி சத்திர சிகிச்சையெல்லாம் செஞ்சு ஒரு பெண்ணாக என்ன செய்கிறாரு மாறுறாரு. அது மாத்திரம் செஞ்சுக்கிறார் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டு பெண்ணாக மாறுறாரு. இப்போது ஆணாக இருந்து பெண்ணாக மாறினா பெண்ணாக இருந்து ஆணாக மாறுதல் இந்த மாதிரியான நான் ஆண் ஆனால் பெண்ணாக உணர்கிறேன் நான் பெண் ஆனால் நான் ஆணாக உணர்கிறேன் இதெல்லாம் இதுக்குள்ளே வந்து என்ன செய்யும், இந்த அஜ்னபி மஹ்ரமி சட்டத்துக்குள்ளே வந்து பாதிக்கும். ஏன் அஜ்னபி மஹ்ரமி என்ற சப்ஜெக்ட் வாரது சொல்லப்போனால் ஆண் ஆணாக இருத்தல் பெண் பெண்ணாக இருத்தலோட நிறைய விஷயம் சம்மந்தப்படுது. உண்டு வழி வழியாகிறது ஆணாக இருக்கணும், நேற்று வழியாக இருந்தவர் இன்றைக்கு என்ன
சரியா ஒரு வழியா பெண் ஆயிட்டாரு. சரியா இப்ப இந்த ஆள் வந்து இந்த இந்த செக்ஷனுக்குள்ள வர போறாரு. இந்த பிரச்சனை இருக்கு, சொத்து பிரிக்கணும். லிர்ரிஜாலி நசீப் வலின்நிசாஇ நசீப் மிம்மா தரக்கல் வாலிதானி வல்ல கரபுன். அல்லாஹு தஆலா சொல்றேன், ஆண்களுக்கு ஒரு பங்கைக்கு பெண்களுக்கு ஒரு பங்கைக்கு. லிதக்கரி மித்ல் ஹல்லில் உன்சையன், ரெண்டு பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு ஒரு ஆணுக்கு கிடைக்கணும். அப்ப ஆணா இருந்தா, ஆணண்டு வரைவிலக்கான இருந்தா தான் கொடுக்கலாம். நீ ஆனா பெண்ணாண்டு சந்தேகம் லெவலுக்கோ, அல்லது அறவாசி ஆனா இருந்தாரு திடீர்னு பெண்ணா மாத்துட்டாருனா எப்படி சொத்தை என்ன செய்யறது பிரிக்கிறது? மனைவிக்கு வந்து என்ன நாளில் ஒன்று எட்டில் ஒன்று வருது. மனைவி இந்த என்ன ஹஸ்பண்ட் இருக்கிற டைம்ல திடீர்னு ஏதோ பிரச்சனை ஆகி அப்படியே வந்து என்ன அவ மாத்திக்கிண்டு பெண் ஆணாயிட்டான். இப்ப சொத்து கொடுக்கறதா கொடுக்கறது இல்லையான், ஆணாகினது மட்டுமல்ல நான் கணவனோட ஆணும் ஆணுமாக வாழ்ந்து கொள்கிறேன்னு வேற சொல்லிட்டான். அப்போ அதாவது அந்த கணவனுக்கு ஆண் விருப்பம் இருக்கணுங்களே, மனைவி கணவனுக்காக ஆணா மாறிட்டா, இவ ரெண்டு பேரும் ஆணா ஆணா வாழறா, கணவன் இறந்துட்டாரு, சொத்து கொடுக்கறதா கொடுக்கறது இல்லையா? இந்த குலம் அதாவது சொல்ல போனா இன்றைய காலத்துல ஃபுக்கஹாக்கள் வந்து உட்கார்ந்தாங்கன்னா இவ்வளவு கற்பனை பண்ணி நம்ம பிரச்சனைகளை எழுதியும் கூட இதை நம்மளால என்ன கற்பனை பண்ண முடியாத ஒரு உலகத்துல நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறேன். நாங்க அவ்வளவு கற்பனை பண்ணி எல்லாம் எழுதியிருந்தாங்க, கணவன் கல்லானால் இதா இருக்கணுமானெல்லாம் எழுதிக்கலாம். சிலர் விலகிட்டா கணவன் திடீர்னு பார்த்தா காலையில் வந்தால் கல்லாயிட்டார், கல்லாயினா இப்போ வந்து மரணமாக கருதி மனைவி இதாகிக்கணும் மட்டும் தேவையில்லாத இதுதான். ஆனால் அதை எல்லாத்தையுமே கற்பனை பண்ணவங்களால கூட அவங்களால கூட மனித எல்லைக்குள்ளே தானே கற்பனை பண்ணிரு, இது குரங்கு எல்லைக்குள்ள வந்துட்டு விலகிட்டா அந்த கற்பனைகளுக்குள்ள அவங்களால என்ன செய்ய முடியலை, வர முடியவில்லை. சில புகாக்களுடைய அந்த கற்பனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்க எல்லைகளெல்லாம் தாண்டி அவங்க பேத்திருப்பாங்க. இருந்தாலும் எதையாவிடத்துல ஒரு பிரயோசனப்படுமென்று கூட நம்ம என்ன செய்யலாம், சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணாகிட்டா பெண் ஆணாகிட்டா அப்படி என்று சொல்றாங்க. அவங்க இந்த செக்ஷன்ல ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிக்கிறாங்க, எதுலேண்டா இயற்கையிலேயே என்ன அதாவது உறுப்பு மாற்றங்களோட பெண்ணாக இருக்கக்கூடியவங்க அதே நேரம் ஆண் மாதிரி இருப்பாங்க ஆனால் பெண்ணாக இருக்கிறாங்க, பெண் மாதிரி இருப்பாங்க ஆனால் ஆணாக இருக்கிறாங்க. ஆனா பெண்ணான்னு கூட அவங்களால உணர முடியாத அது சொல்லுவாங்க, அதுக்கு அல் ஹுன்சா அல் முஷ்கில் ஃபிக்ஹில், அல் ஹுன்சா அல் முஷ்கில்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உறுப்பு அமைப்பில் வந்து முடிவெடுக்க இல்லாமல் இருக்கும். அதே நேரம் உணர்வு அடிப்படையிலே அவங்களுக்கு என்ன முடிவெடுக்க இல்லாமல் இருக்கும். அப்போ சிறுநீர் வந்து எதில் முந்துது எதில் பிந்துது என்றத்தை வச்சு முடிவெடுக்கணும் என்ற அளவுக்கு அல் ஹுன்சா அல் முஷ்கில் மசாலாக்களை ஆய்வு செஞ்சவங்களால கூட ஒரு ஆண் பெண்ணா மாறிடுவாங்கிற கற்பனை அவங்களால என்ன செய்ய முடியலை, பண்ணியிருக்க முடியலை. அப்படிப்பட்ட ஒரு என்ன ஒரு ஒரு குரங்கு ரீதியான அயன்றா நம்ம வந்து இப்போ சஹீஹுல் புகாரியில் அம்ரிபுடு மைமூண்ட ரிவாயத்தில் என்ன வருது, குரங்கு விபச்சாரம் செஞ்சது பார்த்து அந்த குரங்குகளுக்கு தண்டனை கொடுத்ததா தான் அவங்க குரங்கு வழங்கிச்சுனாங்க. அது குரங்கு கூட அதில் என்னது ஒரு நீட்டாக இருந்திருக்குது. இங்கே உள்ள சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படியே குரங்க டோட்டலாக என்ன குரங்கையும் கெட்டு அதையும் நாசமாக்கி வச்சுக்கிற ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து சில பொழுதுகளில் சாதாரணமாக இந்த ஜாகிலியத்தை தெரியாமல் இந்த உரையை பார்க்குறவங்க இவர் ஏன் எப்போ பார்த்தாலும் குரங்கு என்ற சப்ஜெக்ட் சொல்லிட்டீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த ஜாகிலியத்தை அறிஞ்ச மக்களுக்கு விளங்கும், இது இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் இந்த அஞ்சாறு வருஷம் போதும் எப்படியோ ஒரு கேடுகட்ட ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிற அப்படின்றத அவங்க என்ன செய்யலாம் அதில் விளங்கி கொள்ளலாம். ஆண் இதுக்கு பின்னால் சமூகவியல் பாடம் என்று ஒன்று நடத்தி ஆண் என்றால் யார் என்று பாடம் நடத்த வேண்டிய ஒரு கட்டம் வரும், பெண் என்றால் யார் என்று பாடம் நடத்த வேண்டிய கட்டம் வரும். ஏண்டா வரைவிலக்கணங்கள் எல்லாத்தான் உடைச்சிட்டான், வரைவிலக்கணங்கள் எல்லாம் உடைத்து விட்டு போறது. தசவூர் தசவூர் மிக முக்கியம். இப்போ அந்த மெசேஜ் என்று அந்த யாராவது படம் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹம்சா ரதியல்லாஹு அந்த பட நடிகை ஹாலிவுட் பட நடிகன் தான் கண்ணில் வரும். நீங்க குர்ஆன் ஓதினாலும் அவன் தான் வரும், ஹதீஸ் எடுத்தாலும் அவன் தான், ஹம்சா எல்லாம் சம்பவமான இடத்துலலாம் அவர் தான் வரப்போறது. யாருக்காவது இன்றைக்கு உமர் முக்தார் அப்படின்னு சொன்னா உண்மையான உமர் முக்தார் தெரிய வருதா, அந்த இட்டாலி அந்த படத்தோட சம்பந்தப்பட்ட அவரை தெரிய வருதான்னு பாத்தீங்கன்னா அவர் தான் கண்ணுக்கு வருது. பிலால் ரலியல்லாஹு சொன்னே அந்த நாவூரிய மணிபாட அதான் ஞாபகம் வர மாதிரி அது தசவூர் அது சொல்றது. அப்படி அப்படியே அப்படியே என்ன செஞ்சது அந்த சொல்லோட அதை ஒட்டிட்டு அந்த சொல்லோட அது ஒட்டி போயிட்டு. இதே மாதிரி இந்த ஆண் பெண் வரைவிலக்கணம் குடும்பம் என்றால் என்ன இவைகளெல்லாம் ஒரு காலத்தில் என்ன செய்யும் மிக முக்கியமாக தேவைப்படும். அப்போ அஜ்னபி மஹரமி பேன்றதாக இருந்தால் இந்த தலைப்புகள் எல்லாம் மனித இன விழுமியங்களை பேணி வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் உதவும். குரங்கு செக்ஷனுக்குள்ள போயிட்ட மக்களுக்கு என்னது அது மிருக காட்சி சாலை காட்டுக்குள்ள வாழ்றது. இந்த இதில் உள்ளவங்களுக்கு இதை பற்றி பேசுறதே ஒரு என்ன ஒரு புத்திசாலித்தன்மையின்மை முன்னேற்றமின்மை என்ற இடத்துல அவங்க பார்ப்பாங்க. இன்னும் இவங்க அந்த பழைய காலத்திலேயே ஆண் பெண் என்ற அந்த நடைமுறைகளையே கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பின்தங்கிய மக்கள் பிற்போக்குவாதிகள் அப்படி என்ற இடத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க பார்ப்பாங்கன்றதுல சந்தேகம் இல்லை. இது ஒரு பகுதி. இந்த செக்ஷன் நம்ம அடிக்கடி எல்லா தலைப்புலையும் என்ன செய்வோம்
கொஞ்சம் கொஞ்சம் சுட்டி காட்டிட்டு தான் நம்ம என்ன செய்வோம், போவோம், எப்படி இந்த குடும்ப வயலுக்குள்ள குரங்கியல் பாதிக்குதுன்னு சொல்லுவோம். இது பாதிக்கிறது காட்டிடும். சரி, இதை ஏன் நான் இங்க சொன்னேன்னா, அந்த செக்ஷனுக்குள்ள போகாட்டியும் நான் இன்னொன்று உங்களுக்கு சொன்னேன், நம்மட சிலபஸ் பயோ மாத்தக்கூடிய நம்ம சிலபஸ்ல ஆரம்ப யுத்தங்கள் நடக்கும். அந்த கோர்ஸுக்கான ஆரம்ப யுத்தங்கள் நடக்கும். அந்த ஆரம்ப யுத்தங்கள்ல நடக்கக்கூடிய பாதிப்புகள்ல சில விஷயங்கள் இருக்கு. அப்போ அவங்க அந்த குரங்கியல் சிலபஸ்ல பிரிகேஜியில எங்களோட இருப்பாங்க. எங்களோட மோதக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, குரங்கியல் சிலபஸ்ல பிரிகேஜியில எங்களோட மோதிக்கணும். அவங்களுக்கு அந்த லெவல்ல தான் அப்டேட் ஆயிருவேன். நாங்க அதையெல்லாம் சொல்லலை. ஆனா எங்களுக்கு தெரியும், அவங்களுடைய ஸ்கூல்ல முதல் சிலபஸ் தான் இவங்க என்ன செய்யறாங்க, பேசிட்டிருக்கிறாங்க. அதுல உண்டு என்ன அப்படின்னு சொன்னால், ஆண் ஒரு இன்னொரு இனம், பெண் ஒரு இன்னொரு இனம். உடல் கூறுகளால வித்தியாசமே தவிர உணர்வு ரீதியாகவும் உரிமை ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் எல்லாமே என்ன, சமம். எல்லாமே சமம். இந்த கொள்கை இந்த சிலபஸ்ல இருக்கு, அது சமம் அப்படின்னு சொல்றது. ஆணும் பெண்ணும் உரிமையில் சமம் என்ற வார்த்தை தவறில்லை. உரிமையில சமம் என்ற வார்த்தை தவறில்லை. அவன் ரெண்டு பேருக்கு நீதி வழங்கப்படணும் என்ற வார்த்தையில தவறில்லை. ஆனால் சட்டங்கள் அவங்களுக்கு வேறுபடும், சட்டங்கள் அவங்களுக்கு வேறுபடும் என்றதுல என்னது, அதாவது அவங்களுடைய இயற்கையான உடற்கூறுகளுக்கு ஏற்ப சட்டங்கள் வேறுபடும் என்பதிலையும் சில விஷயங்கள். ஆனா அதெல்லாம் என்ன செய்வாங்க, அதெல்லாம் தட்டக்கூடிய அமைப்பிலான ஒரு வகுப்பு முறையை உண்டாக்குவாங்க. இதுலதான் கோ எஜுகேஷன் வரும், அதாவது கூட்டு கல்வி. ஒரு ஆண் பெண் சமமாக உட்கார்றது, சமமாக பேசுறது, சமமாக பழகிறது, அதே போல சமமாக பரிமாறிக்கொள்றது, அவங்க சம உரிமையுடையவர்களாக பேச்சில, தொழில, உழைப்புல, அந்தஸ்துல எல்லாத்துல இருக்கிறதுன்றது வந்து அவங்களோட இயற்கைக்கு மாற்றம், அவர்களுடைய இயற்கைக்கு மாற்றம். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க அதுக்கு அந்த மாதிரி சொல்றோம், அவங்களுக்கு இது பொருத்தம், இவங்களுக்கு இது பொருத்தம்ன்ற, நீங்க அநீதி செலுத்துறீங்க, அநீதியான ஒரு உணர்வை என்ன செய்றீங்க, ஏற்படுத்துறீங்க அப்படின்ற. உடனே அடுத்த இந்த மாதிரி நம்ம பேசுறவங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்கன்னா பெண்ணியம், அதாவது பெண்களுக்கு எதிரானவர்கள், பெண்களுக்கு எதிரான, அதாவது சிந்தனை போக்கு கொண்ட, அதாவது பெண்ணியத்துக்கு எதிரான சிந்தனை போக்கு கொண்டவர்கள் அப்படி என்கின்ற ஒரு இது. அதனாலதான் பெண்ணுரிமை, பெண்ணுரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லி இது உண்டா. உண்மையிலே ஆணும் பெண்ணும் சமமா இருந்தா எப்படி பெண்ணுரிமைன்ற ஒரு டீம் உருவாகவே இல்லாம், சமம் இல்லாததுனாலதான் பெண்ணுரிமைன்ற ஒரு டீம் உருவாகுது, எங்கேயும் ஆண் உரிமையோட டீம் உருவாகல. ஆனா இவன் வம்புக்கு என்ன செஞ்சுக்கிறான்டா, ஆண்களுக்கு உரிமை வேணும்னு ஒரு டீம் உருவாக்கிக்கிறான். ஆணுக்கு உரிமை, ஆண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு டீமை உருவாக்கி அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் எடுத்துட்டு போறாங்க சர்வதேசத்திலேயே. இப்ப ஆண் உரிமை சமூகம் அப்படின்ட்டு பெண்ணுரிமை சமூகம் மட்டும் உருவாகிறது என்னத்துக்குன்னா, உண்மையிலே ஆணும் பெண்ணும் சமம் இல்லாதனாலதான் அது உருவாகுது. இல்லைன்னா அப்படியே உருவாகிக்க கூடாது. இயற்கையிலே அவங்களால அவங்களோட உரிமைகளை வென்று கொள்ள முடியுமா, எங்களோட ஏன் சண்டை பிடிக்கிறீங்க, ஆண்களோட சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்கள்கிட்ட நீங்க உரிமையை கேட்கணும்ல லெவல்ல ஏன் இருக்கிறீங்க, அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீ இருந்திருக்கணும். ஆண்களுக்கு ஆண்கள்ட்ட தான் வந்து கேட்கற என்ன, எங்களுக்கு சமமான உரிமை தர வேண்டும். இதுலயே நம்ம ரெண்டு பேரும் சமம் இல்லைன்னு விளங்குதா இல்லையா. நாங்க என்றைக்காவது பெண்களை நீங்கள் உங்களுக்கு உரிமையை தர வேணும்னு பெண்கள்ட்ட யாரும் என்ன செய்யல, ஆண்கள் கேட்கறது இல்லை. அப்போ அல்லாஹுடைய அந்த மனிதனுடைய படைப்பு இயல்பிலேயே ஆண் ஆண் வந்து அதிகாரம், அல்லாஹு தஆலா சொல்லிக்கார், ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள், பிமா ஃபத்தல அல்லாஹு பஅதஹும் அலா பஅதின் வபிமா அன்ஃபகூ மின் அம்வாலிஹிம், அல்லாஹு தஆலா அவர்களை சிறப்புப்படுத்தி இருப்பதன் காரணமாகவும் தங்களது பொருளாதாரத்திலிருந்து அவர்கள் செலவழிப்பதன் காரணமாகவும் என்றான். இது கணவன் மனைவிக்கு மட்டும்தான் நம்ம உபயோகிக்கிறோம், கணவன் மனைவிக்கு மட்டுமல்லது, தந்தை தந்தை பிள்ளைகள், அதே போல சகோதரன் சகோதரி, இந்த எல்லா விஷயத்திலையுமே நிர்வாகிகள் யாருனால் ஆண்கள். அவங்க உடலில் ரீதியாகவும் பலமானவர்கள், அதே போல அவர்கள் செலவழிக்கக்கூடிய அந்த தன்மையிலும் உள்ளவர்கள் அல்லாஹு தஆலா சொல்றான். இது வந்து அந்த குரங்கியலுக்கு எதிரான அந்த இயல்பில் இந்த வசனம் வந்து மிக முக்கியமான ஒரு வசனம். அல்லாஹு தஆலா என்னது, வலி ரிஜாலி அலஹின்ன தரஜா, அவர்களுக்கு மேலான ஆண்கள் என்ன, ஆண்களுக்கு ஒரு அந்தஸ்து உண்டு அல்லாஹு தஆலா சொல்றான். அதே போல வலைஸ தக்கரு கல் உன்சா, ஆணும் பெண்ணும் சமம் அல்ல என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறார். உரிமைகள் அவங்களுக்கு உண்டு, இவங்களுக்கு உரிமை உண்டு, அவங்களுக்கு நீதி உண்டு, இவங்களுக்கு நீதி உண்டு, ஆனா அவங்கள போல இவங்க இருக்க முடியாது அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப முதலாவது இந்த காலத்துல யார் அஜ்நபி மஹ்ரமி பேசினாலும், முதலாவது ஆண் பெண், இப்ப நார்மலா பேசினா இன்னொரு காலம் வரும், ஆண் யார் பெண் யார் வரை விளக்கணத்தோடு அந்த சிலபஸ்ல என்ன செய்யணும், மன் ஹுவர் ரஜுல் தாரீஃப் ரஜுல் வணங்கிட்டா, மனிதன் என்றால் யார், பெண் ஆண் என்றால் யார், பெண் என்றால் மனிதன் என்றால் யார் முதலாவது அது அந்த டீமுக்கு சரியா, ரெண்டாவது ஆண் என்றால் யார் பெண் என்றால் யார், அதுக்கு அடுத்தது வரணும் ஆணும் பெண்ணும் சமமற்றவர்கள், அதோடுதான் மற்ற சிலபஸ் வரணும். எடுத்த வகையில் அஜ்நபி மஹ்ரம் யாரோட பேசணும்னா, மனிதர்களாக இன்னும் இயற்கை மாறாமல் அதோட இருக்கக்கூடிய மக்களோட தான் அஜ்நபி மஹ்ரம் பேசணும். மற்றவர்களோட இந்த முன்னுரை கட்டாயம் கொடுக்கப்படணும், சிலபஸ் கொடுக்கப்படணும். அப்ப இந்த அவர்களுடைய பிரிகேஜி சிலபஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் சமம் அப்படி என்று ஒரு சமுதாயத்துல விதைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டு நான் வந்து சிஸ்டர் மாதிரி பழகிறேன் வளங்கிட்டா, இதுவரைக்கும் கூட அவனால எந்த ஒரு பேசுறாங்க
பேட் டச்சும் நடந்தது இல்லை. சரியா, அந்த அளவுக்கான ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு எங்களுக்கு அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு ஒழுக்கம் ஒழுக்கம்னு பழகிறவங்க எல்லாம் கெட்ட பார்வையோட தான் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. போத்தி போத்தி அபாய அப்படியெல்லாம் மூடி மூடி வச்சதுனால இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு திறந்த காட்சியை கண்டுனே இவங்க கெட்டு போய்த்துறாங்கன்னு இவன்லாம் அவங்க உருவாக்கி விட்டு மைண்ட் செட்ல பதிய வைக்கிற மாதிரியான வேலைகள்லாம் சின்ன 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 சின்னதாக என்ன செய்யறாங்க செய்யறாங்க. சில பெற்றோர்கள் திறந்து வந்து காட்டுனா அதுல அப்படியே திறந்து அவன் பார்த்துட்டே பழகிட்டான்னா அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும், ஒழுக்கம் இருக்கும். திடீரென வந்து என்ன ஒரு அந்த மாதிரியான காட்சி காணப்போ கெட்டு போவான் அவன் எப்படி. அதையும் வந்து சில பெற்றோர்கள் வந்து அப்படிதான் இருக்கும்னு ஆதரிக்கிற மாதிரி இதெல்லாம் இங்கே ஏற்படுத்துற சேஞ்ச். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குற பின்னணி வந்து சிலபஸ்ல நடந்துட்டு தான் இருக்கு. சிலபஸ்ல நீங்க சாதாரண ஒரு புத்தகத்துல வந்து என்னது இந்த காலை எழுந்தவுடன் பாட்டு, பின்பு என்னது கனிவு கொடுக்கும் நல்ல விளையாட்டு, அப்புறம் மாலை முழுதும் இந்த விளையாட்டு இப்படி பாட்டு இருக்கு பாரு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் பெண் கலப்பெல்லாம் போட்டுதான் போட்டிருப்பாங்க. அப்ப அவன் காலை முழுதும் விளையாட்டு இது பிரச்சனை தான் விளையாடுற மாதிரி அந்த இமேஜ் எல்லாம் அவன் சிந்தனையில என்ன செய்யும் பதியும். சின்ன பிள்ளைகளுக்கு சூரத்து நல்லா பதியும், வடிவம் இருக்குதானே, அவசர அவசரமா அவசரமா அவன் அதை பதிஞ்சு கொள்வான். அப்ப விளையாட்டு அப்படின்ற கூட அவனுக்கு அந்த ஆண் பெண் அந்த கலப்பு சப்ஜெக்ட்ல ஒன்றும் எதுவும் இருக்காது. நம்ம அதை பேசின மட்டும் சின்ன வயசுலயே இவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒரு வக்கிரத்தன்மையை பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்க ஊட்டுறாங்க அப்படி என்று சொல்லி எங்களை வந்து எங்களுக்கே இப்ப நம்ம காட்டுவாசிகள் மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் ஏற்படுத்திடுவான். நாங்க இதை பிள்ளைகளுக்கு படிப்பிச்சோம்னா நம்ம ஒரு காட்டுவாசி ஆயிப்போமோ அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம வக்கிர சிந்தனை உடையவர்கள் மாதிரி ஆயிடுவோம். இப்ப இந்த சிலபஸை படிச்சு படிச்சு வரவங்க ஃபர்ஸ்ட் கட்டமெல்லாம் அவங்களுக்கு உடஞ்சிரும் ஆண் பெண் கலப்பு அந்த உரிமை இதெல்லாம் அப்படி வந்துரு. அவன் என்ன சிந்தனையில வந்துருவான்னா எப்படி வந்து ஒரு ஆணுக்கு இப்படி வந்தவன் வந்து வெறுமனை நீ நினைக்க கூடாது கலப்பு இதுல மட்டும்தான் பிரச்சனை படுத்துவான். இஸ்லாமிய சட்டத்துல ஒவ்வொரு இடத்துல பிரச்சனை படுத்துவான், ஏன்னா அவனுக்கு ஆணும் பெண்ணு சமம் என்ற சிந்தனை ஊட்டப்பட்டிருக்குது. அவங்க தகுதி ரீதியாகவும் தர ரீதியாகவும் உரிமை நீதின்றது மட்டுமல்ல எல்லாத்துலயும் சமம் என்று அதாவது ஊட்டப்பட்டு இவன் நடத்தினான். இவனுடைய சிந்தனை போக்கூட விளைவுகளை பாருங்க என்ன நடத்துறான் அப்படின்னு சொன்னால், அல்ஹம்துலில்லா முதல் என்னது ஹிஜாபி பெண்மணி ரெஸ்லிங்ல வந்து முதல் ஹிஜாபி பெண்மணி அப்படி என்று போட்டிக்கிறான். என்னடான்னு பார்த்தா இதை மட்டும் நல்லா மூடி இருக்குது, அபாயா போட்டு இப்படி போட்டு ரெஸ்லிங் போகுது. இது இந்த சிலபஸை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த சிந்தனையில இருந்து என்ன விளங்குதுன்னா முன்னேற்ற பாதையில மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் ரெஸ்லிங் பண்றது என்று இவன் யோசிச்சு வச்சுக்கிறான். அதுல முஸ்லிம் பெண்கள் இதுவரைக்கும் பின்தங்கி கொண்டிருக்கிறார்களே என்றத இஸ்லாம் நினைச்சுக்கிறான். இவன் இஸ்லாம் நினைச்சுக்கிறான், ஒரு முதல் பெண்மணி ஹிஜாபோட இறங்கினத முஸ்லிம்கள் முன்னேறிங்கன்னு நினைச்சுக்கிறான். இவனோட நீங்க எப்படி இஸ்லாம் பேசுறது சரியா? இஸ்லாமிய அடிப்படையிலான விளையாட்டு போட்டி. அப்ப இஸ்லாம் அதாவது முதல் ஹிஜாபி பெண்மணி அப்படி என்ற பேர்ல ஹிஜாபுடைய பேணுதலும் இல்லை, அவ்வளவு ஆண்கள் பார்த்துட்டீங்க அந்த ஓட்ட போட்டிகளை கலந்து கொள்றது பாயிறது இதெல்லாம் வந்து இஸ்லாமிய சமுதாயம் முன்னேற்றம் அடைகின்ற ஒரு கட்டம் மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றான். அப்போ இதுதான் இந்த மனநிலையில தான் என்ன செய்யறாங்க இவங்க இருக்கிறாங்கன்ற சந்தர்ப்பத்துல சில நேரங்கள்ல அது என்னது நமக்கு பேச இதுக்கு இதுல பேசுறேன்னா நம்ம சிலபஸ் மாத்தியே பேசணும். அதனால பேச்சு கூட என்ன செய்யல இவர்களோடு எப்படி அதுவும் மார்க்கம் படிச்சவங்க விளங்கினவங்க இந்த தலைப்புகளை போட்டு என்ன செய்யறாங்க எழுதுறாங்க. அப்போ இந்த மாதிரியான சிந்தனை போக்கு பெண் உரிமை சமம் ஓட்ட போட்டி இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோட தாய்மார்கள் ஒருவர் அப்போ தாய் அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டிருக்குது. ரசூல் சஹாபாக்களை சொல்றான் நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க முன்னுக்க போங்க அப்படின்றாங்க. தக்கத்தமு அவங்க எல்லாம் போன பிறகு ரசூல்லாம் ஆயிஷா ரதியெல்லாம் ஓடினாங்கன்னு வருது. இதை கொண்டு வந்து ஒலிம்பிக்ல ஓடினதுக்கு ஆதாரம் காட்டுறவங்களுக்கு எதையா அப்ப ஆயிஷா இல்லாம ஒலிம்பிக்லயே ஓடினாங்க, ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரியா நீங்க அதை சொல்றீங்க. இந்த மாதிரியான அளவுக்கு இது மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம பார்க்கிறோம். இது இப்படி இந்த இதுல மட்டும் வராது, ஒரு பெரிய படிச்ச அறிஞராக இஹ்வானுல் முஸ்லிமீன் கருதக்கூடிய முகமது அல் கசாலி சரியா ரஹிமஹுல்லா அவர் வந்து சொல்றாரு, எனது அதாவது வீட்டில் உள்ள கேட் காவல்காரர் யார்தானே அவரும் பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய ஏண்ட மகளும் இவருக்கு ரெண்டு பங்கு அவருக்கு ஒரு ஒரு பங்கு எப்படி சொல்றது ஏத்துக்கலே முடியாதுன்றாரு. என்ன சொல்றாரு கேட்காவல்காரர் ஆண் அப்ப அவருக்கு ரெண்டு மடங்கு சொல்லுது இஸ்லாம். அவரோட மகள் வந்து பெரிய யூனிவர்சிட்டியில படிக்கிறார் அவருக்கு என்ன செய்யுது ஆணுக்கு கொடுக்குற இதுல வந்து ஒரு மடங்கு தான் என்ன செய்யும் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படும். இது எப்படி ஏத்துக்கல்றது? அதனால அது இஸ்லாம் வந்து ஒரு கால சூழல்ல அந்த சூழல்ல இந்த சூழல்ல ஒரு சொன்ன சட்டம் மட்டும் அதை என்ன செய்யறாரு அதாவது மழுங்க செய்யறாரு அப்போ நளினப்படுத்துறாரு. இந்த மாதிரி சிந்தனை போக்களை ஒரு சிலபஸால வந்து நமக்கு விளங்கலையா? இதெல்லாம் ஃபிக்ஹ்ல வரலாற்றுல எங்கேயா அப்படி ஒரு கருத்து முரம்பாடு அப்படி ஒரு கருத்து முரம்பாடுன்னு என்னது எனக்கு தெரிஞ்சு எல்லா 72 கூட்ட பிரிவையும் எடுத்துக்கண்டாலும் சரி இப்படி ஒரு கருத்து முரம்பாடு என்ன அவர்கள்ட்ட இல்லை.
அப்ப இந்த மாதிரி வார சந்தர்ப்பத்துல அஜ்னபி மஹரமி பேசுறவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. இஸ்லாமிய அதாவது சினிமா, இஸ்லாமிய சினிமா எடுக்கிறவங்க கேமராமேன் எப்படி நடந்து கொள்ள வேணும்னு ஒரு வழிகாட்டுறாரு. கேமராமேன் அந்த பெண்ணை பார்க்கிற நேரத்தில் அதை வந்து ஒரு கொஞ்சம் அப்படி உத்து நோக்கி பார்க்க, உத்து நோக்கி பார்க்காட்டி எப்படி கேமரால வீடியோ எடுக்கிறது, அதுவும் ஒரு சினிமா ஒரு படத்தை எடுக்க போறாரு. அவர்கள் ஓடுகின்ற காட்சி ஆபாசமான முறையில் எடுக்கக்கூடாது. ஆபாசமான அந்த பெண் ஓடுறத நீ எடுப்பாய், வாரத்தை எடுப்பாய், பூரத்தை எடுப்பாய், எல்லா வேலையும் எடுக்கணும். ஆனால் அவர்களை ஆபாசமாக எடுக்கக்கூடாதுன்னா உங்கள்ட்ட ஆபாசத்துக்கு வரை விளக்கணம் என்ன, உங்களிடத்துல ஆபாசத்துக்கான வரை விளக்கணம் என்னன்னு பார்க்கணுமா இல்லையா, இதை சொல்றாரு. அது மாதிரி அந்த அந்த இஸ்லாமிய சினிமா ஹால் நடுவுல திரை போடப்பட்டிருக்கிற மட்டும் சொல்றாரு. இஸ்லாமிய சினிமா ஹால் நடுவுல திரை போட்டிருக்கிற எப்படிங்க இஸ்லாமிய சினிமா ஹால்னு சொல்லி, அப்போ அப்படி திரை போடப்பட்டிருக்கணும்னு சொல்லி இந்த லெவலுக்கு இஸ்லாமிய சினிமா ஹாலுக்கெல்லாம் வழிகாட்டணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா சுபஹானல்லாஹ், அறிஞர்கள் எவ்வளவு பேருலாம் இன்னைக்கு சொல்லலாமா, இதுக்கு தலை குழம்பி போயிருக்கேன்னு சொல்லலாமா, அந்த லெவலுக்குள்ள வழிகாட்டல் எல்லாம் கொடுக்கப்படுது. அந்த லெவலுக்குள்ள எப்படி கேமராமேன் ஓர் இவங்க தான் அந்த இஸ்லாமிய சினிமான்ற பேர்ல படங்கள் திரைப்படங்கள் வருவதற்கெல்லாம் காரணமாக என்ன செஞ்சாங்க அமைஞ்சாங்க. அப்படியே கொஞ்ச நாளுக்கு போன பிறகு இந்த தமிழ் சினிமாவில் உள்ள சில சினிமா படங்களை என்ன செய்யறாங்க, ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்ல சினிமா படங்களை நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னு. அப்ப நம்ம இளைஞர்கள் எல்லாம் வந்து நல்ல சினிமா படங்கள் எடுத்து பார்த்து தானே போவாங்க. அதுக்கு பிறகு இந்த கைடன்ஸை எடுத்துட்டு நல்ல சினிமா படங்களை பார்க்கணும், இந்த சிந்தனை போக்கெல்லாம் வந்துட்டு இவர்களே என்ன சொல்றாங்கன்னா, ஆண் பெண் கலப்பு பத்தியும் என்னது எப்படி கலந்திருக்கலாம் என்று ரெக்கமெண்ட் பண்றாங்க. தேவையான நேரத்துல வந்து அந்த கலப்பை இஸ்லாம் என்ன செய்யல, தடை செய்யவில்லை என்று இந்த கலப்பை வந்து இஹ்திலாத்து அரபுல சொல்லுவாங்க. இந்த இஹ்திலாத்த ஆதரிச்சு அரபுலகத்துல பேச்சு ஆரம்பிச்சது. ஹும் மின் ஜில்தத்தினா வயத்த கல்ல மூணபி அல்சினத்தினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது துஆத்து அலா அபுவாபி ஜஹன்னம், மரமினால் நெருங்குகின்ற பொழுது துஆத்து அலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் வாயில்களில் அழைப்பாளர்கள் இருப்பார்கள். நரகத்தை நோக்கி அவங்க அழைப்பாங்க. மன் அஜாபஹும் கதபூஃபிஹா, யாரெல்லாம் அவங்களோட அழைப்புக்கு பதில் சொல்கிறார்களோ அவர்களை நரகத்துல போய் அதை அவர்களை வீசி விடுவார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் உதவிப்பார்கள், நாங்கள் சிஃபும் லனா யா ரசூலுல்லாஹ், அவங்களை எனக்கு எங்களுக்கு சொல்லுங்க. ரசூல் ஹும் மின் ஜில்தத்தினா வயத்த கல்லமு நபி அல்சினத்தினா, அவர்கள் எங்களது தோளில் இருந்து உருவாகுவார்கள், எங்களது நாவுகளால் பேசுவார்கள் அப்படின்னாங்க. அப்படின்னா முஸ்லீம்களாக இருப்பாங்க, இஸ்லாத்து தான் பேசுவாங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் பதில் சொல்றாங்களோ அவங்களாம் என்ன செய்வாங்க, நரகத்துல இருக்கீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாங்க, அந்த உதைபா ரதியல்லாஹு அன்ஹு, அந்த காலத்தை நான் அடைஞ்சா நான் என்ன செய்யறது, ரசூல் தல்சமு ஜமாஅத்து முஸ்லிமீன வ இமாமஹும், முஸ்லிம்களுடைய ஜமாத்தையும் அவர்களுடைய இமாமையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதிலே வச்சுதான் அவர் டீம் கலட்டி போய்தான் ஜமாத்து முஸ்லிமீன் அப்படின்னு ஒரு டீம் கலட்டி போய் அவருக்கு பயிற்சி வேணும்னு அங்க செய்து ஒவ்வொரு வரியில ஒரு ஆள் டீம் எடுத்து வரா இல்லையா. தல்சமு ஜமாத்து முஸ்லிமீன் இமாமும் உதவா கேட்கிறாரு, ஃபைலம் தக்குன் லஹும் ஜமாஅத்துன் வலா இமாம், அவர்களுக்கு ஒரு ஜமாத்தும் இல்ல ஒரு இமாமும் இல்லையா என்ன செய்யறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அதாவது வாத்தசில் தில்கல் ஃபிரகுல்லஹா, அந்த எல்லா பிரிவுகளை விட்டும் நீங்கள் ஒதுங்கி இருங்கள், உங்களுக்கு மரணம் ஒரு வேரை கடித்த நிலையில் வருகின்ற நிலைமையில் இருந்தால் அப்படியே இருந்துருங்க, இவங்க யாரோட போய் சேர்ந்துறாங்கன்னா. அந்த மாதிரியான சிஃபத்தை காண்ற மாதிரி இஸ்லாமிய சமூகம் குறிப்பாக இந்த ஃபித்னாக்கள்லாம் எங்கே ஆரம்பிக்கும்னா அரபு உலகத்தில் ஆரம்பிக்கும். தமிழ் உலகம் கடைசிக்கு தான் வரும், தமிழ் உலகம் பேணுதலாக இருக்கும், தமிழ் உலகம் பேணுதலாக இருக்கும். தமிழ் உலகம் நாம் தமிழை மட்டும் சொல்லலை, மற்ற உலகங்களை சேர்த்து சொல்கிறேன், நம்ம தமிழில் பேசுகிறனால தமிழ் உலகம் பேணுதலாக இருக்கும், ஒரு பற்றோடு இருக்கும், ஹிஜாபெல்லாம் ஒழுங்காக இருந்துருக்கு. இங்கே வந்து அந்த ஃபித்னாவை சேர்த்து என்ன செய்வான், முதலாவது ப்ரொடக்ட் பண்ணுவான். ஏ நம்ம என்னதான் இருந்தாலும் சரி இந்த அரபு மண்ணில் தான் இஸ்லாம் தோன்றியது என்ற அந்த ஒரு தாக்கம் இருக்குது. அப்போ ஷைத்தான் என்ன செய்யறான், ஹும்மின் ஜில்தத்தினார் ரசூல் நான் சொன்ன மாதிரி இங்கே உள்ள அந்த சிந்தனை போக்குகளை மாத்திரத்துக்கான பிரச்சாரங்களை என்ன செய்வான், செய்வான். செஞ்ச பின்னால அந்த சிந்தனை போக்கு அப்படியே கொண்டு வந்து நமக்கு சேரும். இப்போ சிவில் சட்டம் போய் சொல்லிட்டு நம்ம எவ்வளோ பேசிருக்கிறோம், இங்கே அதுக்கு முன்னாலேயே என்ன அரபு நாடுகளில் வழி சட்டத்தை இல்லாமாக்கணும், 18 என்ற அந்த இந்த என்னது ஜவாஜுல் காசரத் நம்ம பேசினோமே, இதை பற்றி நம்ம பேசிக்கிறோம். ஜவாஜுல் காசரத் கூறிய சின்ன வயது பெண்களை திருமணம் முடித்தல் சம்பந்தமான சட்டங்கள் அதீத எப்பயோ என்ன செய்கிறாங்க பேசிட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான இதில் இஹ்திலாத்தை வந்து சஹாபாக்களும் வந்து என்ன இஹ்திலாத்தோடு இருந்திக்கிறாங்க, பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்வது, ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்வது, அதே போல் ஆயிஷாரில் அவங்க அந்த பள்ளியில் விளையாடினத்தை பார்த்தது, அது போல் இந்த மாதிரி சம்பவங்கள் அவங்க தொகுக்கிறாங்க. ஹும் மின்ஜில் தத்தினா உயத்த கல்ல உணபி அல்சினத்தினா, எங்கட நாவுகளால் பேசுவார்கள் அதெல்லாம் தொகுத்து இஹ்திலாத் வந்து சஹாபா கட காலத்தில் இருந்துச்சு. சஹாபா கட காலத்தில் ஆண் பெண் கலப்பு இருந்துச்சு, அவங்க ஹிஜாப் போட்டிருந்தாங்க ஓகே, ஆனால் ஆண் பெண் என்ன கலப்பு இருந்துச்சு, அவங்க உரசிக்கல் இல்லை, மற்றபடி
இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆண் பெண் கலப்புண்டா இப்போ வரை விலங்கினத்தையும் மாத்தி வச்சுக்கலாம். நம்ம இது வெஸ்டா இந்த பித்னா கேட்கிறோம். அரபு உலகத்துல எப்படி தரே அந்த மாதிரி பித்னா ஏற்படுத்தப்பட்டீங்கன்னா உரசுதல் தான் இஹ்திலாத். ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று கொண்டு படுறதுதான் இஹ்திலாத். ஒரு ஆணும் பெண்ணும் உரசாம இப்படி நிக்கிறது இஹ்திலாத் இல்ல. உரசாத அளவுல ஒரு டிஸ்டன்ஸோட இருக்கிறது இஹ்திலாத் இல்ல. இப்படின்னு உங்கள்ட்ட ஒரு பித்னா வைக்கப்பட்டா நீங்க அவசரமா பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு செய்திகள் இருக்கணுமா இல்லையா? ஏன்னா இதெல்லாம் இப்ப அத்திவாரத்தை ஆற்ற பிரச்சனைகள். அத்திவாரத்தை ஆற்ற பிரச்சனை உரசாத அமைப்பில் நிற்பதில் பிரச்சனை இல்லை. உரசுதல் தான் இஹ்திலாத். இப்படி ஒன்று ஒரு வரைவிலக்கணத்தை கொடுத்துட்டா கலப்பு கல்வி முறை சரி ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல பிள்ளைகளை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சரி என்றார். அதுல இன்னொருத்தர் சொல்றாரு இது போன்ற கலப்பான நிகழ்வுகளில் ஒரு சாலிஹான ஒரு பெண்ணை ஒரு இளைஞர் பார்ப்பார். பார்த்த பின்னால அவங்க ரெண்டு பேர உள்ளத்திலையும் ஒரு விருப்பம் உண்டாகும். அங்க ஒரு நல்ல குடும்பம் உருவாகலாம். இப்படி வேற சொல்றாரு விளங்கிட்டா? இப்படி வேற சொல்றாரு நீங்க கற்பனவுமே நல்லா பண்றீங்களா? ஆனா நீங்க எல்லாம் அங்க இருக்கிறது அங்க இருக்கிற இளைஞர்கள் யாருன்றதை தெரிஞ்சு பேசணுமா இல்லையா? அவரு அந்த அவர் சொல்லக்குள்ள வந்து அவர் நல்ல ஒரு இளைஞர் சமுதாயத்தை நினைச்சு அவர் சொல்லிக்கலாம். நல்ல ஒரு இளைஞர் சமுதாயம்னா அதுக்குள்ள இருக்க மாட்டானே, அந்த மாதிரி இடத்துல நிக்க மாட்டானே. அங்க இருக்கிற எந்த லிஸ்ட்லையும் ஒன்றில் மூளை செலவு செய்யப்பட்டவனா இருக்கணும், மகசூலுல் முகா இருக்கணும், அல்லது கெட்டவனா இருக்கணும். அப்ப இந்த ரெண்டு பேர்கிட்ட நீங்க நினைக்க மாதிரியான ஒரு சமுதாயம் என்ன செய்ய போறது இல்லை, உருவாக போறது இல்லை. இதை இப்ப நான் இந்த இஹ்திலாத் சப்ஜெக்ட் வந்து அவ்வளவு பேச்சு அரபு உலகத்துல வந்துச்சு. உரசுதல் மட்டும்தான் என்ன இஹ்திலாத், அந்த உரசுதலையும் கை கொடுக்கறது பிரச்சனை இல்லைன்னு வந்துட்டு அதெல்லாம் கொண்டு வரும். அதுக்கு பிறகு ஹிஜாப் என்பது கட்டாயம் இல்லை. அப்படிதான் ஒவ்வொன்றாக என்னது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போயிருவாங்க. ஹிஜாப் என்பது கட்டாயம் இல்லை, இருக்கிற ஆடையை நம்ம ஒழுங்கான முறையில் சுத்தி கொண்டால் போதுமானது அப்படி என்ற லெவலுக்கு எல்லாம் கொண்டு வந்து இப்படியே போயிருமெல்லாம். இந்த லெவலுக்கு இஹ்திலாத்தை பத்தி பேசப்பட்டதுனாலதான் அதாவது அரபு உலகத்துல நிறைய இந்த மாதிரி இஹ்திலாத் சம்பந்தமான நிறைய மறுப்பு நூல் ஷேக் பின்பாஸ் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டாச்சு. ஷேக் பின் பாஸ், முகமது பின் சாலிஹ் அல் உசைமீன், அதுபோல ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான், இன்னும் இருக்கக்கூடிய நிறைய அறிஞர்கள் சம்பந்தமாக, அதாவது சவுதி அரேபியா வச்சுருக்கேன், மற்ற ஊர்களில எல்லாம் நிறைய அறிஞர்கள் சம்பந்தமாக நிறைய எழுதினா. அப்படி எழுதப்பட்ட இதில் வந்து ருதூதுகளையும் விளக்கங்களையும் தாரீஃபுகளையும் வந்து மிக சிறப்பான நூல் வந்து ஷேக் அப்துல் அசீஸ் தாரீஃபி அவங்களோட நூல். இந்த இஹ்திலாத் சம்பந்தமாக ருதூது தாக்கீபுன்னு சொல்லி ஒரு விரிவான முறையில் அந்த நூல் என்ன செஞ்சது எழுதப்பட்டுச்சு. அதில் நீங்கள் நான் முழுமையாக இப்போ இந்த சுபகதிகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்க நீக்கல இப்போ, ஏன்னா அது நீண்டு போகும். அதில் சில விஷயங்களை அவங்க என்னெல்லாம் வச்சிருப்பாங்கிறதுக்காக நான் அந்த அவருடைய அந்த அட்டவணையை வாசிக்கிறேன், அந்த நூலுடைய ஃபேரஸாக வாசிக்கிறேன். விளங்கிட்டா? அவர் வந்து முதலாவது அதில் என்ன செய்கிறாருன்னா தம்ஹீத், அதாவது முன்னோட்டம், அதை முன்னுரை, அது போல தஹரீர், அதை ஒழுங்குபடுத்தல், இஹ்திராஸ் இப்படியெல்லாம் போட்டுட்டு யார் இதில் பேசப்படுகிறார்கள் அப்படின்றலாம் போட்டுட்டு அஸ்வாரிஃப் அணி சவாப், சரியான சிந்தனை விட்டு திசை திருப்பும் அம்சங்கள் அப்படின்னு போடுறாரு. அவர் எப்பயும் ஃபித்ரத்துலேயும் தான் ஆரம்பிப்பார். இல்லைங்களா? அத்தஜர்ருத், அதாவது அத்தஜர்ருத் என்று சொல்கிற இந்த இடத்துல அதாவது ஒரு விஷயத்தை ஆய்வு செய்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு திறந்த ஆய்வு அப்படி என்று சொல்கிற அந்த பகுதி. அடுத்தது சொல்லும் செயல் முரண்படுதல் இப்படியான இதெல்லாம் போட்டுட்டு இஹ்திலாத் என்றால் யதார்த்தம் என்ன, இஹ்திலாத் என்றது எப்படி, அல் இஹ்திலாத் வல் ஃபித்ரா வ ஷரா யுசாபிஃபா, இஹ்திலாத் கலப்பும் ஃபித்ரா மனித இயற்கையும் முன்னே மார்க்கங்களும் முன்னே சட்டங்களும் அப்படின்ற. அடுத்தது முஸ்தலஹுல் இஹ்திலாத், இந்த இஹ்திலாத் என்ற பரிபாசை வழக்கு எப்படி ஆரம்பிச்சது, அது எங்கிருந்து இருக்குது, அது சலஃபுகள்டிருந்து வந்ததா, ஆரம்பத்திலேருந்தே இருந்ததா அப்படின்ட்டு மூசா அலை இஸ்லாத்துடைய சமுதாயத்துடைய செய்திலிருந்து கொண்டு வருவார். அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, தண்ணீர் எடுக்காம தனி அணிப்பாங்களே அதிலிருந்து கொண்டு வருவாங்க. அப்புறம் இவர் போய் ஆண்கள்கிட்ட ஹெல்ப் பண்ணுவாரு, அவர் என்ன செஞ்சுக்கணும், மூசா அலை இஸ்லாம் இப்படி எல்லாம் பின்னாகி இருக்கக்கூடாது, நீங்க போங்க, பெண்கள் முன்னேறணும், நீங்க பெண்கள் முன்னேறணும்னு சொல்லுவாங்க. அப்படி வாங்க, பெண்கள் முன்னேறணும்னு என்ன செய்யணும், இப்போ அரபு உலகத்தில் மார்க் கடைபிடிக்கணும், என்ன செய்வாங்க, ரெண்டு பெண்களை கண்டா இவங்க ஒதுங்கி என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு, இதான் பெண்கள் முன்னேறுறது. இவங்க பெண்கள் முன்னேற லைனில் வந்து நில்லண்டு அவன் முதலாவது இவர் ரெண்டா மூணு நாலு ஆண்டு இதான் இவங்க பெண்கள் முன்னேற்றம் பண்ணி இவன் வச்சுக்கிறான். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இஜ்மா, ஏகோபித்த முடிவு. அப்போ இதுக்கு பின்னால் நம்ம விளங்க வேண்டிய எவ்வளோ விஷயம் இருக்கேன்னு பாருங்க. இஜ்மா ஏகோபித்த முடிவு இஹ்திலாத் சம்பந்தமாக என்ன அறிஞர்களுடைய, அதில் அவர் என்ன செய்கிறாருன்னா ஐமத்துல் அர்பா, நான்கு இமாம்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, அல் இஹ்திலாத் ஃபி சுன்னா, சுன்னால இஹ்திலாத் இந்த கலப்பு அப்படி என்று சொல்றது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குது, அதே போல தனாசுகுல் அல் இஹ்திலாத் வல் உலமா அபர் அல் குரூம், இஹ்திலாத்தும் அறிஞர்களும் அதாவது நூற்றாண்டுகளாக எப்படி அவங்க இதெல்லாம் என்ன செஞ்சாங்க கையாண்டார்கள், தனாசுகுல் ஜஹல் அறியாமை வந்து தனாசுக் மாறி மாறி என்ன செய்யறது, அதாவது வந்து கொண்டே இருக்கக்கூடிய எப்படி எந்த ஒன்றிலிருந்து ஒன்று பிரதி எடுத்து அறியாமல் எப்படியெல்லாம் என்ன செய்யும் வளரும் அப்படின்னு சொல்றது. அடுத்தது அல் ஜஹல் பின் நாசிக் வல் மன்சூக், நாசிக் மன்சூக் பற்றி அறியாமை, மாற்றப்பட்டது எது மாற்றியது, ஆரம்ப நிலையில் மார்க்கம் இப்படி இருந்துச்சு, இதை பற்றியான அறியாமை. அதுக்கு பின்னால
அக்சு ஷரியா, ஷரியாவுக்கு மாற்றமான சிந்தனை போக்கு. அடுத்தது வகாய கபில தஷ்ரீ, மார்க்க சட்டம் வருவதற்கு முன்னால் நடந்த சில நிகழ்வுகள், அடிமை பெண்கள் சம்பந்தமான ஹதீஸ்களை கொண்டு கலப்புல ஆதாரம் காட்டுவது சம்பந்தமான வாதங்கள். அடுத்தது ஜிஹாது நிசா, பெண்கள் ஜிஹாதில் கலந்து கொண்டார்கள் என்ற வாதம். அதுஹூல் ஃபில் புயூத், வீடுகளுக்குள்ள நுழைஞ்சி வாரது போற சம்பந்தமான வாதம். அதுக்குரிய சில ஹதீஸை நம்ம சம்பந்தமில்லாத ஹதீஸ்லாம் எடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அதாவது நம்ம அசர் தொழுட்டு வருவோம், ஐஷா அவங்களோட வீட்டுல அவங்களோட அறையில வந்து சூரிய வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு, அப்ப அறைக்குள்ள போய்க்கிறாங்க தானே அப்படின்னு பாருங்க. தொழுகை கிதாபு சலால வார ஹதீஸ் அது, தொழுகையில வார ஹதீஸ் எது கொண்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க, இவங்க இஹ்திலாத்துக்கு ஆதாரமாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. தொழுகைக்காக படிக்கிறது, குழப்பறதுக்காக என்ன செய்யறது, அதை படிக்கிறது. அடுத்ததாக சிஃபத்து புயூத்து சஹாபா, சஹாபாக்களுடைய வீட்டு அமைப்புகள் எப்படி இருந்துச்சு, சஹாபாக்களுடைய வீட்டு அமைப்புகள் எப்படி இருந்துச்சு. இதுல என்ன செய்வாங்கன்னா, நான் வந்து ஹப்சா கூட்டுல கூரையில ஏறினேன், ரசூல் சல்லா ஒன்று பார்த்தேன்னு சொல்றது வரை தானே. இதை வந்து நம்ம எதுக்கு எடுப்போம், தஹாரால சம்பந்தப்பட்டது. இதை கொண்டு வந்து இஹ்திலாத்துல என்ன செய்வாங்க, எப்படி தேவையான இடத்துல அதை ஜாயின் பண்ணுவாங்க. அடுத்த சலாத் ஃபில் மஸ்ஜித், பள்ளியில ஜமாத்தா தொழுந்த அந்த சம்பவத்தை வாதமாக வைக்கிறது. ரசூல் சல்லா அலி வசல்லமுடைய சில நிகழ்வுகளை கலப்புக்கு ஆதாரமா என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. ரசூல்லாவோட தனிச்சிறப்பம்சம் என்ன அப்படின்றது, தவாஃப் இந்தல் காபா, கவுபால தவாஃப் செய்யறது கலப்பு இருக்குதே பாத்தீங்கன்னா, புனிதமான இடத்துல கூட அல்லாஹ் தலை இதை அனுமதிச்சுக்கிறான், இது எப்படி ஆறாம இருக்கும் என்ன, அதை கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்றது. இந்த வாதங்களை வச்சா நம்மகிட்ட என்ன பதில் இருக்கேன் தெரியுமா, இப்ப ஃபித்ரத்துக்கான கேள்வி வந்துட்டீங்க, ஃபித்ரத்துக்கான கேள்வி யாரும் ஆராய்ச்சி செய்யறது இல்லை, யார் ஏதா இயற்கையானது அப்படின்னு சொல்லி நம்ம இருந்திருப்போம். அதுக்கான கேள்வி வந்த உடனே உதாரணம் எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க, சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிக்கிற சாப்பாக்கிற வளம் இல்லைன்னு திடீர்னு சொல்லிட்டானுங்களே, அதோட நம்ம சாப்பிட்ட பிறகு குடிக்கிறது அப்படியே கொஞ்சம் பேர் என்ன டென்ஷனாக நிற்கிறாங்க, ஏன் மனித சமுதாயம் எல்லாம் தண்ணி குடிச்சுதானே வருதுன்னு இவனுக்கு பேசுறது கூட நாக்கு வருது இல்லை, ஏன் லொஜிக்கல் திங்கிங் ஆதாரப்படும், எல்லாரும் தண்ணி குடிக்கிறாங்க இல்லையா, அப்போ விட்டுட்டு போகணும் நம்ம என்ன செஞ்சிடணும் சொல்லிடணும். இவன் என்ன நினைக்காக ஆதாரம் தேடிட்டிருக்கிறான், எதுக்கு ஆதாரம் தேடணும் இல்லையா, ஒரு ஆணை நான் ஆணை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் தேடுறது புத்தியில பிரச்சனை, அப்ப அதுக்கெல்லாம் ஆதாரம் காட்டுற லெவலில் இவனும் தேடி கண்டிக்கிற ஆதாரம் இருக்கா தண்ணி குடிக்கிறது இல்லை, நீ மனித சமுதாயத்துக்கு வெளியே எப்படின்னு சொல்லுங்க. இயற்கையான அந்த சிந்தனையை கூட நம்ம ஆதாரம் காட்ட வேண்டிய இடத்துக்கு வரும்போது இதெல்லாம் படிக்க வேண்டியிருக்காங்க. அதே போல அத்தாலீம், கல்வி, கல்வியில் கலப்பு அஸ்வாக், சந்தைகள், சந்தைக்கு பெண்கள் போனாங்களா வாங்கினாங்களா இல்லையான்னு ஒரு ஆதாரம் வைக்கிறது. அடுத்த இஹ்திலாத் வல் ஹல்வா, குழப்பிக்கிற விஷயத்தில் ஒன்று தெரியுமா, தனிமையில் இருக்கிறதையும் கலப்பையும் குழப்பிக்கொள்வாங்க, தனிமையில் இருக்கிறதையும் கலப்பையும் குழப்பையும், ரெண்டு பேர் ஆண் பெண் தனியே இருக்கக்கூடாதுன்னு ஒரு செய்தி வருது, அந்த சப்ஜெக்ட் வேற, அதே போல என்ன இது வேற, எது அதாவது தனிமையில் இருக்கிறன்றது வேற, ஆண் பெண் தனிமையில் இருக்கிறன்ற வேற, கலப்பு வேற, ஹல்வத்து வேற, இஹ்திலாத் வேற, இதுல என்ன எப்படி அணுகணும் அப்படின்றது. உம்மஹாத்துல் முஃமினீன், அது அவங்களுக்கு மட்டும் தான் இந்த சட்டங்கள் எல்லாம் அன்று கொண்டு போடுவாங்க, அவர்கிட்ட நீங்க எதையும் கேட்டா திரைக்கு பின்னால கேளுங்க, அதுல வாரதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் உரியது. அடுத்தது தத்பியுல் இஹ்திலாத், அழகான தலை, புரிஞ்ச ஒரு மனிதருடைய தலைப்பு தத்பியுல் இஹ்திலாத்னா தபியத்னா இயற்கை, கலப்பை இயற்கையாக மாற்றுதல், இறுதியா முடிக்கிறதுதான், கலப்பை மனித உணர்வின் இயல்புகளாக மாற்றுவதற்கான சிலபஸ். இந்த சிலபஸ் நம்ம நினைக்கிற மாதிரி வழிகட்ட பிரிவுகள் அங்கிங்கெல்லாம் ஆரம்பிக்காது, ப்ரீகேஜிலிருந்து ஆரம்பிக்கும், ப்ரீகேஜிலிருந்து ஆரம்பிக்கும். இவங்க வந்து இஸ்லாத்தை சொல்லி கொடுக்குற தெரியுமா, பார்க்கறது ஆண் பெண் போட்டோ வைக்கான்னு பார்க்கறது, இஸ்லாமிய அதெல்லாம் இல்லை மாஷால்லா, மற்றபடி வரலாறு அதே தான் இருக்கேன், இவ்வளோதான் அந்த சிலபஸை பற்றி நமக்குள்ள விளக்க. அதில் ஏ டு செட் அவனை கழுவுறது தான், ஏட்டு செட் வந்து என்னது, அதுல கழுவுவது தான் இருக்கக்கூடிய சிலபஸ். அது அவங்க வேணுமென்று கழுறாங்கன்னு நான் சொல்ல வரல, அவனுடைய இயற்கை அவங்களுக்கு மேலிடத்திலிருந்து போடப்படுற சிலபஸ் அப்படியே என்ன செய்து வழி நடத்தி செல்லக்கூடிய இதைத்தான் பார்க்கிறோம். எனவே கலப்பு என்பது நம்ம நினைப்பதை விட ஒரு விரிவான ஒரு சப்ஜெக்ட் என்றதை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் இதை நம்ம சொன்னேன். இது நான் நினைக்கிற அல்லாஹுவாலும் இது ஆங்கிலத்திலும் இந்த புத்தகம் என்ன செஞ்சுக்குது, டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு தான் என்ன நம்பிக்கை. இவர் எந்த புத்தகம் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஞாபகம் இல்லை, நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இன்ஷால்லா. இது அழகான நூல், இது பிரிண்ட்லேயும் என்ன செய்திருக்கு, சிறிய ஒரு நூல் ஹைரன். அப்போ எனவே இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு போக்கை இது என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது, தவறான ஒரு நிலையை இந்த கலப்பு என்பது மக்களுக்கு மத்தியில் என்ன அதாவது உண்டாக்கக்கூடிய பிரச்சாரம். முதலாவது மூணு தரமா விளங்கிக்கணும், ஒன்று குரங்கோட காட்டுக்குள்ள போன குரூப் விளங்கிதா, சப்ஜெக்ட் அது வந்து நம்ம மனித இனத்துக்கு வெளியே, அடுத்த நமக்காக போடப்படுற இந்த சிலபஸுகள் மூலம் கழுவக்கூடிய ஆரம்ப நிலை, அதுலேருந்து உருவாக்கப்பட்ட மூணாவது டீமுடைய பிரச்சாரங்கள், இந்த மாதிரி மார்க்கத்துடைய எல்லா சட்டங்களையும் பிரச்சாரம். உதாரணமாக நீங்கள் நினைக்கணும்னா, ஒரு பெண் நீதிபதியாக இருக்கலாமா அப்படி என்று ஒரு பிரச்சனை போகும், ஒரு பெண் நீதிபதியாக இருக்கலாமா அப்படி என்று சொன்னால் ஃபிக்ஹ் ரீதியாக அது கூடுமா கூடாதான்னு பேசுறது வேற, நேர் அதை கொண்டு போய் பெண் உரிமை அப்படின்னு சம்மந்தப்படுத்துறது வேற. சம்மந்தப்படுத்துறாங்கன்னா பிரச்சனை சிலபஸ்லேருந்து வருதுன்னு அர்த்தம், சம்மந்தப்படுத்தாமல் கூடும் கூடாதுன்னு பேசுறாங்களா இருந்தால் அது வேற. இந்த சிந்தனை போக்கு மார்க்கத்தில் வந்தால் என்ன நடக்கும்னா, அமெரிக்காவில் பெண்களுக்கு இப்போ தனித்தனி பள்ளிகள்லாம் உருவாயிட்டு, அவங்க தான் ஜமாத்து, அவங்க தான் குதுபா நடத்துறது, அவங்க தான் தொழுவிக்கிறது எல்லாம்,
எல்லாம் அந்த செக்ஷன்ல என்ன செஞ்சுட்டு உருவாயிட்டு. அப்போ இந்த மாதிரி பெருநாள் எல்லாம் அவங்கதான், அவங்கதான் லீட் பண்றது எல்லாம். அப்போ இப்ப இப்ப புதுசா என்ன வந்துருக்கீங்கன்னா, அவங்க தொழுவிக்கக்கூடிய இடங்கள் ஆண்கள் பின்வரியில வந்து என்ன செய்யறாங்க, நின்று தொழுவிக்கிறாங்க. இதெல்லாம் என்னது நடந்துகிட்டீங்கன்னா, இபிலிஸ் எப்படி அதாவது சுபஹானல்லாஹ் அவனுடைய அந்த ஃபித்னாக்களும் திட்டங்களும் எவ்வளவு பெரிய அறிவோட பேத்தவரா நின்றாலும் அவன் வந்து திகச்சு போய் எப்படி இந்த கூல்களோட இந்த சிந்தனைகளோட நம்ம பேசுறது, எந்த அடிப்படையை பேசுறது, எதிலிருந்து பேசுறது என்று தெரியாம, அதாவது நம்ம ரைட் சைட்ல போயிட்டு டைம்ல ராங் சைட்ல ஒரு வண்டி வந்தா எங்களோட மைண்ட் செட் பிடிக்கும், அவன் நம்ம ராங் சைட் போட்டே ஆகணுமே, அப்பதான் நம்மள உசுறு காப்பாத்தலாம் என்ற லெவலுக்கு என்ன செஞ்சிட்டாங்க. ஆகக்கூடிய அளவே தான் இந்த கேள்விகள், இந்த சிலபஸ்கள் எல்லாம் அமைந்திருக்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அடுத்ததாக நம்ம சட்டப்பகுதிக்குள்ள போவோம்.